அனைவருக்கும் வணக்கம். பூஜை அறையில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, விளக்கேற்றும் போது நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீதேவி என சொல்லப்படும் மகாலட்சுமி நம் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும் என்றாலும், ஸ்ரீதேவிக்கு பதிலாக மூதேவி வந்து நம் வீட்டில் குடிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றாலும், நம்முடைய பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றியும், என்ன விஷயங்களை நம் வீட்டு பூஜை அறையில் தவறியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. பூஜை அறையில் இருக்கும் அஷ்டலட்சுமி திருவுருவப் படத்தையும் மகாலட்சுமியின் திருவுருவப் படத்தையும் எந்த திசையில் வைத்தால் வீட்டில் பணப்பிரச்சனை தீரும் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டு அது போல வைக்க வேண்டும். உங்களுடைய பூஜை அறையை தனியாக இருந்தாலும் சரி, பூஜை அறை வீட்டு அலமாரியில் ஒரு பகுதியில் இருந்தாலும் சரி, பூஜை படங்கள் வைத்திருக்கும் இடங்களை சுற்றி தேவையற்ற பொருட்களை நிரப்பி வைக்கக்கூடாது. குறிப்பாக சில பேர் சமையல் அறையிலே பூஜை அறையை வைத்திருப்பாங்க, சில பேர் ஹாலில் பூஜை அறையை வைத்திருப்பாங்க. இடவசதி இல்லாத காரணத்தினால் இப்படி பூஜை அறையை அமைத்து கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் பூஜை அலமாரியின் மேல் பக்கத்திலும் கீழ்ப்பக்கத்திலும் தேவையற்ற பொருட்களை அடைத்து வைப்பதன் மூலம் வீட்டில் மூதேவி குடியேறி விடுவாள் அப்படின்னும் சொல்லப்படுது. முடிந்தவரை நீங்கள் பயன்படுத்தி உபயோகப்படுத்தப்படும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை, பூஜைகள், புகைப்படங்கள் வைத்திருக்கும் அலமாரியை சுற்றி வைக்க வேண்டும். இத்தோடு சேர்த்து அந்த பொருட்களை மாதத்திற்கு ஒரு முறையாவது எடுத்து சுத்தப்படுத்தி தூசி அண்டாமல் வைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது. பொதுவாக உங்கள் வீட்டு பூஜை அறையை பார்த்தவுடனே பார்ப்பவர்களை கையெடுத்து கும்பிடும் அளவிற்கு லட்சுமி கலாச்சம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். அது தவிர குப்பைகள் நடுவே பூஜை அலமாரியை வைத்திருக்கக்கூடாது. இத்தோடு சேர்த்து நிறைய பேர் தினம்தோறும் சுவாமி படங்களுக்கு புதிதாக பூ போட முடியாத காரணத்தினால் வாடிய பூக்களை அப்படியே விட்டுவிட்டு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வச்சுருப்பாங்க. குளிர்காலங்களில் சுவாமி படங்களுக்கு சூட்டிய பூ சீக்கிரத்தில் வாடாது, 2-3 நாட்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். பூ வாடாமல் இருக்கும் பட்சத்தில் அப்படியே தீபம் ஏற்றலாம். வெயில் காலங்களில் போட்ட பூக்கள் மறுதினமே வாடிவிடும். சுவாமிக்கு பூ இல்லாமல் கூட விளக்கு ஏற்றலாம், தவிர வாடிய பூக்களை வைத்து நாம் தீபம் ஏற்றக்கூடாது. இதனால் தீராத வறுமை வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாடிய பூக்களை பூஜை அறையில் உடனே நாம் அகற்ற வேண்டும். விளக்கில் போட்டிருக்கும் திரி கறிப்பிடித்து உருண்டு உருண்டைகளாக இருந்தால் அந்த திரியை நாம் மாற்றிவிட வேண்டும். பழைய திரியில் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்ற சந்தேகத்தை விடுத்து கறிப்பிடித்த தீபச்சுடர் சரியாக எரியாத திரியில் கட்டாயம் நாம் தீபம் ஏற்றக்கூடாது. முடிந்தவரை புதிய திரியில் தீபம் ஏற்றுவது நம் வீட்டிற்கு லட்சுமி கலாச்சத்தை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னும் சிலர் பேர் செய்யும் தவறு, சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்ட இட முடியாமலும் ஸ்டிக்கர் போட்டு வைப்பதும் வாரம் ஒரு முறை கட்டாயம் சுவாமி படங்களை துடைத்து மஞ்சள் சந்தன குங்குமம் போட்டு தான் வைக்க வேண்டுமோ தவிர ஸ்டிக்கர் போட்டு வைத்து நாம் சாமி படங்களுக்கு பூஜை செய்யக்கூடாது. வாசம் இல்லாத செயற்கையான பிளாஸ்டிக் பூக்களை இறைவனுக்கு படைக்கக்கூடாது. இது போல் செய்வதால் நம் வீட்டில் தரித்திரம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இறுதியாக மகாலட்சுமியின் திருவுருவப் படத்தை எந்த திசை நோக்கி வைக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டு வீட்டில் மகாலட்சுமி படத்தை வைக்க வேண்டும். குபேர படமாக இருந்தாலும் சரி, அஷ்டலட்சுமிகளின் திருவுருவப் படமாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமியின் திருவுருவப் படமாக இருந்தாலும் அந்த படங்களை வேறு சுவாமி படங்களோடு சேராமல் தனியாக இருக்கும் பட்சத்தில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு குறை இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் மலை மற்றும் கடல் ஆகிய பகுதிகளில் கோவில்கள் ஏன் அமைந்திருந்தன என்று ஆராய்ச்சி செய்தபோது அப்பகுதிகளின் சிறப்பான வீரியமிக்க ஆற்றல் மிகுந்தவை என்பது புலம்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் முன்னோர்கள் அந்த பகுதியில் தங்கி ஆன்மீக மையங்களை அமைச்சிருக்காங்க. பூஜை அறை என்பது கடவுளின் ஆசீர்வாதம் வாங்கும் இடம் என்பதால் நல்ல இடத்துல இருப்பதால் மட்டுமே அது சாத்தியம். கோவில்களில் யாகம் கூட குறிப்பிட்ட சமயத்தில் ஈசானத்தில் மட்டுமே அமைப்பாங்க.
கடவுள் எங்கும் நீக்கமற்று நிறைந்திருக்கிறார் என்றாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கென்று ஒரு சக்தி இருக்கு. அதே போல தான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சாமிக்கு சக்தி இருக்கு. பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினால் மனதில் ஒரு நிம்மதி குடியேறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நாம் குடியிருக்கும் வீட்டில் பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரத்தின் படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலுமே பூஜை அறையில் வைக்கப்படும் சுவாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைத்திருப்பது ரொம்பவே நல்லது. பூஜை அறையில் முழு முதல் கடவுளான விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை உடக்கூடிய முருகப்பெருமான், மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றாலும் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பால திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பிகால் அஷ்டலட்சுமி என அம்பிகை படங்களும் கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி போன்ற முக்கியமான படங்கள் இருக்க வேண்டும். நாம் எக்கச்சக்கமான படங்களை வைத்து பூஜை செய்வதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்தி கொள்வதும் நல்லது. சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்தபடி மாட்டி வைப்பது நல்லது. இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களான மகாகாளி உள்ளிட்ட தெய்வ படங்களை நாம் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு குறைவு இருக்காது. பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில் நாம் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போது அல்லது சூரியன் அஸ்தமனத்தின் போதும் என ஒரு நாளைக்கு இரண்டு முறை தீபம் ஏற்றுவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாம். பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவுள்ள நெய்வேத்தியம் படைக்க வேண்டியது நல்லது. பூஜை அறையில் வலமுறை சங்கு சால கிராமம் வைத்து வழிபடலாம். இது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும். பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபட வேண்டும். மந்திரங்கள் உச்சரிப்பது நம் வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்க செய்யும். ஒரு நாளைக்கு நாம் பூஜையின் போது ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அது கூரையில் ஊற்றிவிட வேண்டும். இப்படி செய்வதனால் துர்சக்திகள் நம் வீட்டை அண்டாது. பூஜை அறை செய்யும் போது வாசனை சாம்பிராணிகள், ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு நம்ம பூஜையை தொடங்குவது நல்லது. பூஜையின் போது மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கு தான். மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்திகளை வீட்டில் நிலைய செய்யும் அப்படின்னும் அதனுடைய வல்லமை கொண்டதற்கு அப்படின்னே சொல்லப்படுது. தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீட்டில் தெய்வ கலாச்சாரம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிலரது வீட்டில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும். பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைத்து விட வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை நாம் வைக்கக்கூடாது. சனி பகவானுக்கு வீட்டில் எழு தீபம் ஏற்றக்கூடாது. அதே போல் எலுமிச்ச தீபம் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இரும்பு யமனுக்கு உரியது. வெள்ளி, தாமரம், ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். செவ்வாய், வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் பூஜை அறையை துடைக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாள் சுத்தம் செய்வது சிறப்பானது. சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத காலத்தில் இருந்து நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னும் சொல்லப்படுது. பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து நம் வீட்டில் அல்லது மனையில் வசிப்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்க. அதுபோல பூஜை அறையை அமைப்பது முக்கியமான ஒன்று. பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வரும்படி அமைக்க வேண்டும். ஈசான மூலையில் பூஜை அறை அமர்க்க ஏற்ற இடமாக இருக்கு. அதே நேரத்தில் படுக்கை அறைக்குள் வரும்படி அமைக்கக்கூடாது. இதனால் தீராத பாவம் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.